நண்பர்களுக்கு வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஆன்லைன் ரம்மி தொடர்ச்சியாக வாரத்துக்கு ரெண்டு மூணு பேரை வந்து அதில் செத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், தொடர்ச்சியாக பல செய்திகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இருந்தும் அரசாங்கம் வந்து ஆன்லைன் ரம்மிக்கு தடை விதிக்கிறது டாஸ்மாக் மாதிரி தான். அவங்களுக்கு வருமானம் வரக்கூடிய துறையில் அல்லது ஏதாவது வரி கிடைக்கக்கூடிய துறையில் வந்து அவங்க கண்டிப்பாக தடை செய்ய போகிறதில்ல. ஆலோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க தடை பண்ணுறதுக்கு. 6 மாதம் பண்ணுறாங்க ஆறு மாதமாக ஆலோசனை பண்ணுறாங்க. அவங்க தான் ஒரு பக்கம்னா நம்மளுடைய மிக மதிப்பிற்குரிய நடிகர்கள், அன்பார்ந்த நடிகர்கள் மனோபாலா, சரத்குமார். சரத்குமார்லாம் இன்னமும் அதில் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கார் இவ்வளோ பேருக்கான இறப்புக்கு. அதுக்கப்புறம் ஷாருக்கான், ஏதோ வயிற்று பிழப்புக்கு சின்ன நடிகர்கள் நடிக்கிறாங்கன்னா கூட இவங்கெல்லாம் வந்து இதில் பங்கேற்று நடிப்பதற்கான அவசியம் என்னங்கிறது புரிய மாட்டேங்குது. அந்தளவுக்கு உங்களுக்கு பணம் தான் முக்கியத்துவமாக தெரியுது. மக்களானவர்கள் வந்து இப்படிப்பட்ட நடிகர்களோட நடிகர்களோட படங்களை வந்து நம்ம புறக்கணிக்கணும். அப்போ தான் வந்து அவங்க இது மாதிரியான தொடர்ச்சியான மக்களுக்கு ஊறு விளைக்கக்கூடிய விஷயங்களையும் நடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம் நண்பர்களே.